இந்த லாக்டவுன் பீரியடில் வீட்டில் இந்த படியை ட்ரேடிங் பண்ணி சம்பாதிக்கணுமா? அப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டியது பினானி ஆப். இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இருக்க வேண்டியது ஒரு பிசி அல்லது மொபைல் ஃபோன், அப்புறம் ட்ரேடிங் பற்றி கொஞ்சம் நாலேஜ். ப்ரோ இதை எனக்கு எப்படி யூஸ் பண்ணணும் தெரியாது அப்படின்னா ரொம்ப சிம்பிள், நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பீரியட் ஆஃப் டைம் சூஸ் பண்ணுங்கள், ரெண்டாவது டெபாசிட் சூஸ் பண்ணுங்கள், அப்புறம் கிராஃப்லைன் எப்படி போகுது அப்படின்னு கொஞ்சமாக ப்ரெடிக்ட் பண்ணுங்கள். கிராஃப்லைன் டவுன் ஆச்சு அப்படின்னா க்ரீன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், இது ஒரு 80-90% வின்னிங் அல்காரிதம். எவ்வளோ சிம்பிளாக இருந்துச்சு இல்லை? அவ்வளோதான். இப்போ நம்ம ஆக்சுவலாக ஒரு ட்ரேடிங் பண்ணிட்டோம், பினானி ஆப் மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணுற கேஷ் உங்கள் பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிரும். இந்த குவாரண்டைன் பீரியடில் நீங்கள் வீட்டில் இருந்தபடி மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டியது பினானி ஆப். ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ நம்ம வாழ்கிற இந்த அவசர உலகத்தில் நம்மளை சுற்றி நடக்கிற புதுமையான இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை எப்பவும் எங்கேயும் நம்ம இருந்த இடத்துல இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு உருவாக்கப்பட்டது தான் இந்த வாக்ஸிட் ஆடியோ மொபைல் ஆப். அது மட்டும் இல்லாமல் ஆர்ஜி வாகனங்கிற ஃபேஷன் உள்ளவங்களுக்கு இந்த ஆப் ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் உடனே டவுன்லோட் பண்ணுங்கள் வாக்ஸிட் ஆடியோ ஆப். ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கேளுங்க, பேசுங்க, கொண்டாடுங்க. வணக்கம். இன்றைக்கி வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி, நேற்று ஏன் நான் வீடியோ போடலை அப்படின்னு பல பேர் என்ன கேட்டிருந்தாங்க. அதுக்கான விளக்கத்தை நான் கொடுக்காம போனேன் அப்படின்னா ரொம்ப தப்பாரு. ஏன்னா ரெகுலராக வீடியோ போட்டு வந்து டக்குனு ஜம்ப் பண்ணிட்டு அதை பற்றி பேசவே இல்லை அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளை ஃபாலோ பண்ணுற வியூவர்ஸ்க்கு நம்ம செய்கிற பாவம். ஸோ அதனால் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு குறும்படத்தை உங்களுக்கு போட்டு காட்ட. காலையில் சீக்கிரம் சொன்னையும் சரி, வீடியோ சீக்கிரம் பண்ணலான்னு முடிவு வந்தேன். வீடியோ சீக்கிரம் பண்ண முடியும், குளிச்சுட்டு பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ மணியை பார்த்தேன், மணி அவ்வளோ சீக்கிரம் ஆகலை. ஸோ வீடியோ பண்ணுற டைம் இருந்துச்சு, அதனால் குளிச்சுட்டு வீடியோ பண்ணலாம்னு முடிவுக்கு வந்தேன். ஆனால் எனக்கு சிறுத்தனில் குளிச்சா பயமாக இருக்கும், ஒத்துக்காது. அதனால் சுடுதண்ணி வச்சு குளிக்கலான்னு முடிவுக்கு வந்தேன். நான் தேடணுனே ஈஸியாக கிடச்சிச்சு, அப்போவே நான் யோசிச்சிருக்கணும், ஆனால் எனக்கு தெரியலை. ஸோ சுடுதண்ணி வைக்கலான்னு பாத்ரூம் போனேன். அங்கே போய் ப்ளக்கை மாட்ட பார்த்தேன். எப்பவும் அந்த ப்ளக் வந்து அவ்வளோ ஈஸியாக மாட்டாது, ரொம்ப குடைச்சல் கொடுக்கும். ஆனால் நேற்றுன்னு பார்த்து அதே தான், ரொம்ப சரியாக உட்காந்துருச்சு. அப்போவே நான் யோசிச்சிருக்கணும், தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. ஸோ ஹீட்டரை தூக்கி உள்ளே வச்சுட்டேன். இனி தண்ணி கண்டிப்பாக சூடாகும், அதுக்கு முன்னாடி நம்ம சுவிட்சை போடணும். ஸோ ஜாலியாக போய் சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு நிம்மதியாக ஒரு குளியலை போட்டுட்டு வீடியோ பண்ணலான்னு முடிவு பண்ணி டேப்பை திறந்தேன். அது வரைக்கும் காலையில் எல்லாமே ரொம்ப சரியாக தான் இருந்துச்சு. ஸோ பல்ல விளக்கிட்டு அப்படியே அந்த ஃப்ளோலே குளிச்சிடலாம் அப்படின்னு ரொம்ப மும்முரமாக பல்ல விளக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் தண்ணி ரொம்ப கம்மியாக வந்துச்சு, என்னென்னு தெரியல, செம கடுப்பாயிருச்சு. வந்த தண்ணி நின்று போச்சு, சுத்தமாக தண்ணி வரல. ஸோ இருந்த கடுப்புக்கு மெயின்டெனன்ஸுக்கு ஃபோனை போட்டு, டேய் காசு வாங்குறீங்களாடா, சீக்கிரம் டேங்க ஃபுல் பண்ணுடா, குளிக்கணும், எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு திட்டிட்டு அவன்கிட்ட கெத்த காமிச்சிட்டு மறுபடியும் குளிக்க வந்தேன். ஸோ தண்ணி வர்றது நமக்கு தெரியாதுல்ல, அதனால் டேப்பை திறந்து வச்சிட்டோன்னா தானாக தண்ணி வந்துடும்னு ரொம்ப புத்திசாலித்தனமாக முடிவு எடுத்துகிட்டு மறுபடியும் பல்லு விளக்க ஆரம்பித்தேன். நான் சொல்கிறப்ப அவன் சுவிட்சியை போடணும், நான் சொல்கிறப்ப அவன் சுவிட்சியை ஆஃப் பண்ணணும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், முதல்ல ஃபிட்டிங் பண்ணு. போடுறா சம்பவங்கள் பேசின எனக்கே நேற்று சம்பவம் ஆயிருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பா தலைவர் வடிவேலோட ஃபேன்ஸாக தான் இருப்பீங்க. அவர் செஞ்ச, அவர் நடித்த அத்தனை படங்கள்லையுமே அவர் எதையுமே ப்ரீ பிளான் பண்ணி இது எல்லாமே மீமாக போகுது அப்படி நினச்சலாம் பண்ணவே இல்லை. அவர் அந்த நேரத்தில் செஞ்ச வேலையை தான் மனசுக்கு நிறைவாக பர்ஃபெக்டாக செஞ்சார். ஸோ அதோட விளைவு தான் இப்போ நம்ம அதை எங்கே பொருத்தி பார்த்தாலும் அவ்வளோ பர்ஃபெக்டாக பொருந்தது. இதான் இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கடியும், நம்ம இப்போ இந்த கொரோனா டேஸில் குவாரண்டைன் டேஸில் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த குவாரண்டைன் டேஸ் யாருக்கு மன அழுத்தம் மிகுந்ததாக மாறுதோ இல்லையோ, பெண்களுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டேஸாக தான் இருக்குது. ஐ மீன் அவங்க வீட்டில் அதிக அளவில் வேலை செய்ய வேண்டியது இருக்குது, அதை தாண்டி அவங்க நினச்ச சீரியல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா எல்லோரும் வீட்டில் இருக்கப்ப ரிமோட்டை மாற்றி பிடிங்க பிடிங்க குழந்தைங்க ஹஸ்பண்ட் எல்லாம் மாற்றி பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதிலே அவங்களுக்கு அதிலே அவங்களுக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அதை தாண்டி உச்சபட்ச ஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்னா, பியூட்டி பார்லர். ஸோ நான் சொல்லியிருந்தேன், தயவு செஞ்சு கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம், சரியாக வரும் அப்படின்னு. அதையும் தாண்டி ஒரு பெண் மனக்குமுடலில் வீடியோ போட்டாங்க. தெரியுதா, இப்போ மீச தெரியுதான்னு கேட்டேன். இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா புருவம் வளருது, மீச வளருது, தாடிலாம் வளரும் போல. You guys know what I miss in this quarantine? Beauty parlor.
இப்படியே போயிட்டு இருந்தா எந்த பொண்ணையும் எந்த பையனும் பார்க்க மாட்டான், எல்லா பொண்ணையும் எல்லா பொண்ணுங்களும் தான் பார்ப்பாங்க போல இருக்கு. பிகாஸ் ஆஃப் மீஸ் அண்ட் டாடி. Please open பியூட்டி பார்லர். ஸோ இது சாதாரணமாக வைரலுக்காக பேசப்பட்ட வீடியோ கிடையாது. ஒவ்வொரு பெண்ணோட மனக்குமுறல் அப்படிங்கிறத ஒவ்வொரு ஆணும் ஏற்றுக்கிட்டு ஆகணும், அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி ஆகணும். அப்புறம் இந்த கொரோனா வைரஸ் பரவ ஆரம்பித்த காலங்களில் மிகப்பெரிய வதந்தி ஒன்று சேர்ந்து பரவிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்த கொரோனா வந்து வயதானவங்களையும் சின்ன குழந்தைங்களையும் அதிகளவில் தாக்குது. ஐ மீன் தாக்குச்சு அப்படின்னா கண்டிப்பாக கன்ஃபார்ம் அவங்க உயிர் போயிடும் அப்படின்னு. ஆனால் அப்படி கிடையாது, வயசானவங்களும் அது வந்து ரெக்கவர் ஆகி வந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு வந்துச்சு. அதே மாதிரி 6 மாத குழந்தை ஒன்று கொரோனா வைரஸ் தாக்கி இப்போ அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வந்திருக்க வீடியோ வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த குழந்தையோட அம்மா அப்பா கண்டிப்பாக பயங்கரமாக ப்ரே பண்ணியிருப்பாங்க. ஐ மீன் அவங்க எந்த மதத்தை சார்ந்தவங்களும் தெரியல, அவங்க அந்த மத கடவுளை பயங்கரமாக ப்ரே பண்ணியிருப்பாங்க, இதை வச்சு எங்கள் பிள்ளைய காப்பாது அப்படின்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த கடவுள் காப்பாற்ற முயற்சி பண்ணிச்சோ இல்லையோ, அந்த பகுதியில் இருக்க மருத்துவர்கள் தங்க உயிரை பணைய வச்சு அந்த குழந்தைய காப்பாற்றிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தவரையும் அந்த குழந்தைக்கு மருத்துவம் பார்த்த மருத்துவர்கள் தான் உண்மையான கடவுள். இதே அப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம கடவுளுக்கு நிகராக மதிக்கிற அந்த மருத்துவர்கள் அவங்களோட தியாகம் எந்தளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா, இப்போ மத்திய பிரதேசில் ஐ மீன் இந்தூர் அங்கே ஒரு மருத்துவர் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மருத்துவர் ஐ மீன் ட்ரீட்மெண்ட் பண்ண கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மருத்துவர் உயிரிழந்திருக்காரு. நம்ம இந்த விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ சில பேர் ஃபேமிலியோட பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்கள் ஃபேமிலி ஒரு வீட்டுக்குள்ளே சேஃபாக இருக்கீங்க, தேவையான உணவுப் பொருள் மட்டும் மாஸ்க் மாட்டிட்டு வெளில போய் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு கம்மனு டிவி பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் அந்த மருத்துவரோட குடும்பம் இந்த கொரோனா வைரஸ் வந்துச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் நான் வந்து இது மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக வேணாம் அதை செஞ்சு போகாத வேலை கூட வேணாம்னு சொல்லி இருந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவர் அதை கண்டிப்பாக கேட்டிருக்க மாட்டார். நான் படித்தது எதுக்காக தான், நான் மக்களுக்கு நல்லது செய்யணும் சொல்லி தான் போயிருக்காரு. ஸோ அவருக்கு கொரோனா தக்கி இறந்துட்டார். ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம அந்த மருத்துவர்களையும் அந்த மருத்துவர் சார்ந்த குடும்பங்களையும் கண்டிப்பாக அவங்களுக்கான ஐ மீன் இந்த கொரோனா வைரஸ் இந்த இலவெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம அவங்க மேலே அதே மதிப்பை வச்சுருக்கணும். இதில் இன்னொரு கொடுமையான வருத்தக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் 8 டாக்டர்ஸுக்கு கொரோனா வைரஸ் பாசிட்டிவ் இருக்குது. ஸோ இதெல்லாம் மறந்துடக்கூடாது. ஐ மீன் நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் எந்தெந்த மதம்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் உங்கள் மதம் சார்ந்த கடவுளை தயவு செஞ்சு உங்களுக்காக ப்ரே பண்ணுங்கள். அந்த பாசிட்டிவ் எப்படியாவது அவங்க பொழைச்சி வரட்டும். ஸோ இந்த மாதிரி தியாகம் பண்ணிகிட்டு இருக்க மருத்துவர்கள் இருக்க இந்த பேரலல் வேர்ல்டில் இன்னொரு சம்பவம் நடந்துகிட்ருக்கு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி மருத்துவம் பண்ணுற மருத்துவர்கள் மேலே எச்சு துப்புற சில டேஷ்களும் இருக்க தான் செய்கிறாங்க. உதாரணத்துக்கு திருச்சியில் இந்த மாதிரி கொரோனா ட்ரீட்மெண்ட் பேஷண்ட் மருத்துவர் மேலே எச்சு துப்புன சம்பவம் நடந்திருக்கு. ஸோ அதுக்கு அந்த பேஷண்ட் மேலே கொலை முயற்சி வழக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக இந்த போஸ்ட் நான் வந்து ஃபேஸ்புக்லேருந்து சேவ் பண்ணேன். அதில் போட்டிருந்த ஒருத்தவர் ஆக்சுவலாக இது எதுக்கு கொலை முயற்சி வழக்கெல்லாம் பதிவு பண்ணுறீங்க, சுட்டு கொள்ளுங்க அப்படின்னு போட்டிருந்தார். கிட்டத்தட்ட அதான் உண்மை. நான் ஏற்கனவே சொன்னதான், இந்த கொரோனா மக்கள் மத்தியில் பல மாற்றங்களை ஐ மீன் சாதாரண மனுஷங்க சாதாரண காலத்தில் செய்ய முடியாத பல மாற்றங்களை புரட்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, நிறைய பேர் தான் சொல்லுவாங்களே அந்த பிராமணர்களை முழுக்க முழுக்க ஒதுக்கி வைப்பாங்க, அவங்க வந்து நம்ம கேட்டகரியிலே கிடையாது, அவங்க நம்ம லிஸ்ட்டில் வரமாட்டாங்க, நம்மளாம் போராடுறவங்க, அவங்க சும்மா மேலேருந்து வேடிக்கை பார்க்குறவங்க, வேர்க்காமல் சாப்பிட்றவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயம் அவங்களும் இந்த மாதிரி மக்களுக்கு சிக்கல் வர்றப்ப அவங்க இறங்கி மக்களுக்காக வேலை செய்கிறாங்க. ஸோ அதுக்கான அங்கீகாரத்தை அவங்கள வெறுத்தவங்களே கொடுக்குறாங்க. ஐ மீன் இந்த போஸ்ட்டை ஷேர் பண்ணியிருக்கவரே ஒரு கடவுள் மறுப்பாளர் தான். ஸோ அந்த வகையில் இந்த புரட்சியெல்லாம் கொரோனாவால் தான் சாத்தியம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு அமானுஷங்கள் அந்த மர்மங்கள் அது சம்மந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அது சம்மந்தமான வீடியோஸ் அது சம்மந்தமான படங்களை தேடி பார்ப்பேன். உதாரணத்துக்கு டார்க் வெப்சீரிஸ் சீசன் 1 நான் முடிச்சிட்டேன், இன்னும் சீசன் 2 போயிட்டுருக்கு. இதான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ April 29, 2020 ஒரு இந்தியா ஐ மீன் இந்தியாங்கிற நன்றிங்கிறேன் உலகம் வந்து அழிய போகுது அப்படின்னு, ஒரு எரிக்கல் மோதி உலகம் அழிய போகுது அப்படின்னு ஒரு செய்தி பரவிட்டுருக்கு. அது உண்மையாக போயா அப்படின்னு பல பேர் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அது சம்மந்தமான வீடியோ ஒன்று எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க, அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உண்மையான விஷயத்தை பற்றி பார்க்கலாம். என்னென்னா, April 29, 2020 இந்த உலகமே அழிய போகுது அப்படின்னு ஒரு நியூஸ் நம்ம கேள்விப்படுறோம். இது வந்து உண்மையா ரூமரா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக இது வந்து உண்மைதான். உண்மைதான். நம்ம பூமியை நோக்கி ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து வேகமாக வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆஸ்ட்ராய்டு வந்து நம்ம உலகத்தை நோக்கி வரும். ஐ மீன் உலகத்துக்குள்ள வந்து அட்டாக் ஆகாது, அந்த சைடில் கிராஸ் ஆகி போகும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நம்மளுடைய எர்த்தை வந்து முட்டுறதுக்கு சான்ஸே கிடையாது. ஆமா, முட்டுறதுக்கு சான்ஸ் கிடையாது. அதுவும் இல்லாமல் அந்த ஆஸ்ட்ராய்டு வந்து நம்மளுடைய எர்த்தை நோக்கி வரும்போது அதோடைய சைஸ் வந்து ரொம்ப குட்டி ஆயிரும். ரொம்ப கிடையாது, ஐ மீன்
குட்டி ஆயிராது. யாரும் பயப்பட வேண்டாம். பெண்கள்னாலே மேக்கப் சமையல் சம்திங் சம்திங் பண்ணுற இந்த நேரத்தில் இந்த பொண்ணு யாரும் தெரியல, நமக்கு அனுப்பிச்ச வீடியோ தான் இது, யாரோ நண்பர் தான் இன்ஸ்டாலிருந்தார். ஸோ இந்த மாதிரி அறிவியல் சம்மந்தமான வீடியோக்கள் பேசுகிறதுல ரொம்ப சந்தோஷம். ஐ மீன் இந்த வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த உலகம் அழியுமா அழியாதா அப்படின்னு தெளிவாக சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த உலகமே அழிய போகுது அப்படின்னு ஒரு நியூஸ் நம்ம கேள்விப்படுறோம். இது வந்து உண்மையா ரூமரா அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா இது வந்து உண்மைதான். யாரும் பயப்பட வேண்டாம். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆக்சுவலாக நம்ம நினச்சிட்டு இருக்கோம், இப்போ நமக்கு 144 தடை உத்தரவு தமிழ்நாடு முழுக்கவே இருக்குது. ஐ மீன் இப்போ 144 ஐ மீன் தமிழில் சொல்லுவாங்க 144 அப்படின்னு அந்த தடை உத்தரவு இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு புதுசாக இப்போ 116 தடை உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி ஒரு விளக்கம் சொல்கிறாரு, அதையும் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அறிவு பொதறிவு முக்கியம். ஹாய் ஃப்ரெண்ட், நான் தான் அவங்க காத்துக்கருப்பு கலை. இப்போ பார்த்தீங்கன்னா 114 தடை உத்தரவு போட்டிருக்காங்க. இதனால் எல்லோரும் வீட்டில் கடுப்பாக இருக்கும்ட்டு உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கட்டும்னு ஜாலியாக இருக்கட்டும்னு ஒரு மெமிக்ரி ஒன்று பண்ணுறேன். இப்போ ரஜினிகாந்த் வாய்ஸ் எடுக்கிறேன். எடுக்கிறாரு கடா வாழ்க்கையில் ஒன்று மட்டும் பிடிச்சிக்க, அதிகமாக ஆசைப்படுறாம்பளையோ அதிகமாக கோவப்படுற பொம்பளையோ நல்லா வாழ்ந்தா சரித்திரமே இல்லை. இப்போ கமலஹாசன் வாய்ஸு கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதம் இல்லை கடதாசி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதோ பிரேக்கிங் நியூஸ் போடுறாங்க. ஏப்ரல் 30 வரை குவாரண்டைன் கண்டினியூ ஆகுமா?